baby. பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாம்பன் சாமியல் ஆசிரமம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. மாதேவ நமக. பித்ருதேவ நமக. ஆச்சாரிய தேவோ நமோ நமக. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் திருவடி சரணம். பேரன்பு மிக்க பாம்பன் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். மெய்யன்பளே, இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி 18/2/2021 இன்றைய கிழமை குருவாரம், வியாழக்கிழமை. திதி வளர்பறை சப்தமி திதி. யோகம் பிராமியம் யோகம். கரணம் கரசையும் வனிசையும் இணைந்த கரணங்கள். நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகவும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேதை தினமாகவும் அமைகிறது. நல்ல நேரம் பகல் 9:00 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. குளிகை பகல் 9:00 முதல் 10:30 வரை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மெய்யன்பளே, தாராபலத்திலே இன்றைய தினம் சுப யோக பலன்களை அடையக்கூடிய நட்சத்திரங்களாக உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்கும். கார்த்திகை, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப பலன்கள் கிடைக்கும். உத்திரம், அஸ்தம், அனுசம், மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மத்தியம பலன்கள் கிடைக்கும். அன்பர்களே, அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிதானமான நன்னாளாக அமையும். மிருகசீரிடம், புனர்பூசம், ஆயில்யம், பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனமாக செயல்பட்டால் நன்னாளாக அமையும். சித்திரை, விசாகம், கேட்டை, பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சற்று எச்சரிக்கையுடன் பயணிப்பது இனிய சுப நாளாக அமையும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேஷராசி என்பர்களே, சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருப்பது, உங்கள் ராசியிலே இருப்பது இன்னும் லாபத்தையும் யோகத்தையும் பணப்புழக்கத்தையும் அதிகரித்து தருவதற்கான யோகமான நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணப்புழக்கம் இரட்டிப்பாக கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப யோகமும் லாபமும் கிடைக்கும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு யோகங்கள் உண்டு. உடல் நலம் சிறப்பாக இருக்கும். சுபமங்கள பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு சுபமான லாபங்களும் சுகமான யோகங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பசுமையான நாள். உங்களுக்கு ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்காக அல்லது நடைபெறுவதற்கு அடித்தளமான நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. பெண்களுக்கு கணவரின் அன்பும் குடும்பத்தாரின் அரவணைப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியும் லாபமும் கலந்த நன்னாளாக அமையும். பொதுவாக மேஷராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த நாள் ஒரு குதூகலமான நன்னாளாக அமையும். ரிஷபராசி என்பவர்களே, சுப விரயங்களும் லாபங்களும் கிடைக்க இந்த நாளிலே சுப செலவுகளும் இந்த நாளிலே கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணப்புழக்கத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தபோதிலும் நிதானம் கண்டிப்பாக தேவை. குடும்ப உறவுகளுக்கு லாபங்களே கிடைக்கும். உடல் நலம் சிறிது கவனம் செலுத்துங்கள். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு குறிப்பாக வேலையாட்களை வைத்து வேலை செய்ய வாங்குபவர்களுக்கும் சரி அல்லது லேபராக இருப்பவர்களுக்கும் சரி இந்த நாள் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைஞர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சலை தவிர்த்தல் நலம் தரும். பெண்களுக்கு லாபமான இந்த நாளிலே சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே பொருளாதாரத்திலும் பணப்புழக்கத்திலும் நிதானமான போக்கை கடைபிடித்து நடந்து கொள்ளுங்கள். உடல் நலனில் கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆக வேண்டும்.
தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியம நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமத்தை கடந்த நன்னாளாக அமையும். மிதுனராசி அன்பர்களே, யோகமும் லாபமும் ஒரு சேர கிடைக்க காத்திருக்கிறது. பஞ்சமாதிபதியின் நட்சத்திரத்திலே லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் குடும்ப ரீதியாகவும் பண ரீதியாகவும் நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உடல் நலனில் மட்டும் சிறிது கவனம் செலுத்துங்கள். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இளைஞர்களுக்கு இந்த நாள் வசந்தமான இனிய நன்னாளாக அமையும். பெண்களுக்கு இறை அனுகூலத்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்களும் திருப்பங்களோடு கூடிய லாபங்களும் கிடைக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு ஒரு வசந்தகரமான நன்னாளாக அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். உடல்நலனில் சிறிது கவனம் செலுத்துங்கள். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்த்த பல லாபங்களும் யோகங்களும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நன்னாளாக இந்நாள் அமையும். ஆகவே மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சூப்பர். கடகராசி அன்பர்களே, ஜீவன ஸ்தானத்திலே அதுவும் லாபாதிபதி நட்சத்திரத்திலே சந்திரபகவான் அமர்ந்திருக்கின்றார். ஜீவன யோகமும் லாபமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பல விஷயங்கள் உங்களை அதாவது திணறடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் விடுதலை கிடைக்கக்கூடிய நன்னாளாக இருந்தால் உங்களுக்கு அமையும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு யோகம் உண்டு. உடல்நலம் சிறப்பாக இருக்கும். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு பசுமையான நாள். அலைச்சல் மன உளைச்சல் இவைகளை உங்களுக்கு கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு லாபத்தையே தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைஞர்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாள். பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் எல்லாம் இறை அனுகூலத்தால் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பதவியும் அதே நேரத்தில் முயற்சி செய்தால் இன்னும் லாபமும் கிடைக்கூடிய இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான நன்னாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, பாக்யஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் யோகங்களையும் லாபங்களையும் இன்றைய தினமும் உங்களுக்கு நிறைய தரப்போகிறார். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபங்களே கிடைக்கும். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு குறிப்பாக கூட்டு தொழில் செய்வர்களுக்கு இன்னும் லாபம் கிடைக்கக்கூடிய நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமையும். பெண்களுக்கு சுப செலவுகளும் சுப விரயங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இறைபலத்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நன்னாளாக அமையும். இளைஞர்களுக்கு உத்வேகமான நாள். இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் இவைகள் இந்த நாளிலே உங்களுக்கு அவசியம் தேவை. குறிப்பாக பணப்புழக்கத்தில் லாபங்கள் நிறைய கிடைப்பது போல் தோன்றினாலும் தேவையில்லாத சிறு சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது குடும்ப ரீதியாகவும் சரி அல்லது உறவுகளும் சரி உங்களுக்கு லாபத்தை தருவதற்கான அல்லது பலவிதமான யோகத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம் சிறப்பாக இருக்கும். சிறிது கவனம் செலுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு சற்று சுணக்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தபோதிலும் நிதானமான போக்கை கடைபிடித்தால் லாபங்களும் முயற்சிக்குரிய யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இளைஞர்களுக்கு தேவையில்லாத பதட்டத்தை தணியுங்கள். செலவுகளையோ அல்லது நண்பர்களுடைய சேர்க்கையோ குறைத்தல் இந்த நாளிலே உங்களுக்கு பலன் தரும். பெண்களுக்கு கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய இந்த நாளிலே தேவையில்லாத சில குறுக்கீடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நிதானமாகவே நடந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்திலும் சரி உடல்நலனிலும் சரி அக்கறை செலுத்தியே ஆக வேண்டும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியம நாளாகவே அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியம நாள். துலாராசி அன்பர்களே, எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறுவதற்கும் நினைத்தது நடந்து முடிப்பதற்கும் நடத்தி முடிப்பதற்குமான இனிய நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமைகிறது. ஆகவே இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த நன்னாள் பொன்னாள். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். கணவர் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. உடல்நலம் சிறப்பாக இருக்கும். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு கூட்டு தொழில் செய்வர்களுக்கு லாபமும் யோகமும் கலந்த கலப்பு பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இளைஞர்களுக்கு மனம் விரும்பிய பல செயல்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு கணவரின் நண்பும் அவருடைய ஆதரவும் குறிப்பாக அவருடைய உறவினர்களுடைய சப்போர்ட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது.
ஆகவே பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள் சிறு சிறு கவனம் செலுத்துங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் ஒரு நுணுக்கங்களும் அதே நேரத்தில் சுப யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக துளராசி அன்பர்கள் அனைவருக்கும் இதனால் ஒரு இனிய நன்னாளாகவே அமையும். விருச்சிகராசி அன்பர்களே, தேவையில்லாத பதட்டத்தை முதலில் தணியுங்கள். பொருளாதார ரீதியாகவும் சரி, பணப்புழக்கத்திலும் சரி, கடன் சார்ந்த விஷயங்களும் இந்த நாளில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆக வேண்டும். குடும்ப உறவினர்களிடம் சிறிது எச்சரிக்கை தேவை. உடல்நலில் கவனம் செலுத்துங்கள். சுபமங்கல பேச்சுக்களை ஒத்திவைத்தால் நலம் தரும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக அமையும். இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் முயற்சி செய்து தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு கணவரம் அல்லது கணவனுடைய உறவினர்கள் இவர்களிடம் சிறு சிறு சுணக்கங்கள், மன ரீதியான குழப்பங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நிதானம் இந்த நாளிலே உங்களுக்கு அவசியம் தேவை. பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும், சிறு சிறு தொல்லைகளும் கிடைக்கும். உடல்நலில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆக வேண்டும். சுபமங்கல பேச்சுக்களை ஒத்திவைத்தால் நலந்தரும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியம நாளாகவே அமையும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமான சுப நன்னாளாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன்கள் கிடைப்பது போல் தோன்றினாலும் சிறு சிறு குழப்பங்களும் இந்த நாளிலே அமைகிறது. காரணம், 6-8 தொடர்பு 5 அமரும் பொழுது யோகமும் லாபமும் கிடைத்தாலும் அதில் சிறு பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்திலும் பணப்புழக்கத்திலும் நிதானமாகவே நடந்து கொள்ளுங்கள். குடும்ப உறவுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார்கள். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். சுபமங்கல பேச்சுக்களை ஒத்திவைத்தல் அல்லது இன்றைய தினம் முடிவு செய்யாது இருத்தல் நலம் தரும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இனிய சுப நாளாக அமையும். இளைஞர்களுக்கு சிறிது கவனத்துடன் செயல்பட்டால் இந்நாள் நல்ல நாள். பெண்களுக்கு யோகமும் லாபமும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. அதே நேரத்தில் சிறிது கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்திலும் பணப்புழக்கத்திலும் சிறிது எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை. உடல்நலம் மத்தியமாக இருக்கும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு, குறிப்பாக கூட்டு தொழில் செய்யும் பெண்களுக்கு இந்த நாள் ஒரு கை கொடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே வேளையில் அவர்களிடம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை தவிர்த்தல் நலம் தரும். மகர ராசி அன்பர்களே, கணவர், மனைவி, நண்பர், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் இன்றைய தினம் யோகமும் லாபமும் அதே நேரத்தில் சுபமும் கிடைக்கக்கூடிய சுகமான இனிய நன்னாளாக உங்களுக்கு அமையும். பஞ்சமாதிபதியின் நட்சத்திரத்திலே சப்தம ஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கின்றார். அமர்ந்த இடம் 4 இடம். ஆகவே இந்த நாள் உங்கள் கையில்தான். மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் செய்யலாம். உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபங்களே கிடைக்கும். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு, குறிப்பாக கூட்டு தொழில் செய்வர்களுக்கு இன்னும் லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்களெல்லாம் கைகூடி வரக்கூடிய யோகங்கள் உண்டு. பெண்களுக்கு கணவர் அல்லது அவருடைய உறவினர்கள் இவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இன்றைய நாளிலே தீரக்கூடிய வாய்ப்புகளும், அதே நேரத்தில் யோகமும் குழந்தைகளால் லாபமும் கிடைக்கக்கூடிய இந்த நாள் ஒரு வசந்தமான இனிய நன்னாளாக உங்களுக்கு அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு பசுமையான நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாள். கும்பராசி அன்பர்களே, யோகாதிபதியின் நட்சத்திரத்திலே முயற்சிக்குரிய 3 பாவத்திலே சந்திரபகவான் அமர்ந்திருக்கின்றார். தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவைகள் இன்றைய தினம் உங்களுக்கு தானாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி செய்தால் இன்னும் லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறவினர்களால் உங்களுக்கு லாபங்களே கிடைக்கும். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். சுபமங்கல பேச்சுகளை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபமான தினமாக இன்றைய தினம் அமையும். இளைஞர்களுக்கு இன்றைய நாள் பசுமையான நாள். பெண்களுக்கு யோகமான இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் வரும் நாட்களுக்கு இந்த நாள் ஒரு அடித்தளமான நன்னாளாக அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்து வரக்கூடிய நன்னாள். கும்பராசிபர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நன்னாள். மீனராசி என்பவர்களே,
தனஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கின்றார். இது மிகப்பெரிய லாபம். அதே நேரத்தில் அட்டமாதிபதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தால் எதிர்பாராத பல திருப்பங்களும் லாபங்களும் சிறு சிறு சோதனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணப்பழக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறவினர்கள் உங்களுக்கு கை கொடுத்து வருவார்கள். உடல்நலம் சிறிது கவனம் செலுத்துங்கள். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு பசுமையான நன்னாளாக அமையும். இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நாள், ஆகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு மங்களகரமான பல விஷயங்கள் உங்களுக்கு பேசி முடிப்பதற்கும் அல்லது பேசக்கூடிய சுபமாக நன்னாளாக என்னால் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சுபமான நாள். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு முயற்சிக்குரிய நன்னாளாக என்னால் உங்களுக்கு அமையும். ஆகவே இந்த நாளை பயன்படுத்தினால் மீனராசி அன்பர்களுக்கு யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன் நிச்சயமாக கிடைக்கும். அன்பர்களே, இன்றைய கிழமையின் தேவதையாக ஸ்ரீ குரு பகவானும், திதி தேவதையாக சப்தகன்னிமார்களும், நட்சத்திர தேவதையாக ஸ்ரீ சுக்கிர பகவானும், நட்சத்திர அதி தேவதையாக யமதர்மராஜனும் இன்றைய தினம் உங்களுக்கு அருள்பாலிக்க காத்திருக்கிறார்கள். இவர்களை வழிபாடு செய்து இந்த நாளை இனிய சுப நன்னாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் எல்லா நலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். அனைவருக்கும் நலன்கள் கிடைக்க பெருமாளை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் குருவே நமக.